ஈரோடு இடைத்தேர்தலில் நாயுடு மற்றும் அறிஞர்களின் வாக்கு யாருக்கு? நமது கிங் 360 சார்பில் ஈரோடு கிழக்கு தொகுதியில் நடத்தப்பட்ட கள ஆய்வுகளின்படி வாக்காளர்களின் மனநிலை குறித்து தெரிவித்து வருகிறோம். இடைத்தேர்தலுக்கு இன்னும் சில நாட்களே இருக்கும் நிலையில் இந்த தொகுதியில் வசிக்கும் செங்குந்த முதலியார், கொங்கு வேளாள கவுண்டர், சிறுபான்மையினர் சமூக வாக்குகள் யாருக்கு ஆதரவாக இருக்கிறது என்பதை ஏற்கனவே பதிவு செய்துள்ளோம். ஈரோடு கிழக்கு தொகுதியை பொறுத்தவரை செங்குந்த முதலியார், கொங்கு வெள்ளாள கவுண்டர், இஸ்லாமியர் சமூகங்களுக்கு அடுத்ததாக அறிஞர் மற்றும் நாயுடு சமூகங்கள் முக்கிய எண்ணிக்கையில் உள்ளன. இங்கு காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிடும் இபிகேஎஸ் இளங்கோவன் சார்ந்த வலிஜா நாயுடு சமூக வாக்குகள் சுமார் 10,000 முதல் 15,000 வரை இருக்கிறது. இந்த வாக்குகள் சிந்தாமல் சிதறாமல் கைச்சின்னதுக்கு கிடைக்கும் என்று கணிக்கப்படுகிறது. இதே தொகுதியில் வசிக்கும் தெலுங்கு மற்றும் கன்னடம் பேசும் சமூகத்தினரின் ஆதரவும் காங்கிரஸ் வேட்பாளர் இபிகேஎஸ் இளங்கோவனுக்கு கிடைக்க வாய்ப்புகள் உள்ளன. 30,000 அதிகமான வாக்குகளை கொண்ட அருந்ததியர் வாக்கு வங்கி காங்கிரஸ் வேட்பாளர் இளங்கோவனுக்கு முழுமையாக கிடைக்கும் என்று திமுக கூட்டணியினர் நம்புகின்றனர். ஆனால் கள நிலவரம் அப்படி அல்ல. இந்த சமூகத்தின் வாக்கு வங்கியில் பாதி அதிமுக மீது பாசமாக இருக்கிறது. மறைந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆரை இதய தெய்வமாக கொண்டாடும் சமூகம் அறிவியல் சமூகம் என்றால் அது மிக அல்ல. கடந்த அதிமுக ஆட்சியில் சபாநாயகராக இருந்த பி தனபால் அருந்ததியர் சமூகத்தை சேர்ந்தவர். முதலமைச்சரும் எழுந்து நின்று மரியாதை செலுத்தக்கூடிய சபாநாயகர் சபாநாயகர் பதவியை முதன் முறையாக அருந்ததியர் சமூகத்திற்கு வழங்கியது அதிமுக மட்டுமே. மேலும் அருந்ததியர் சமூகத்தை சேர்ந்த சேலம் சந்திரசேகருக்கு ராஜ்யசபை உறுப்பினர் பதவி வழங்கி அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கௌரவித்தார். பாஜகவின் மாநில தலைவராக இருந்து மத்திய இணை அமைச்சராகிய எல் முருகனின் வளர்ச்சி அருந்ததியர் சமூக மக்களிடையே ஒரு பெரிய எழுச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அதிமுக பாஜகவில் அருந்ததியர் சமூகத்துக்கு அளிக்கப்பட்டுள்ள கௌரவம், பதவி உயர்வு அச்சமூக மக்களுக்கு இரட்டை இலை மீதுள்ள பாசத்தை இன்னும் குறைக்கவில்லை. இதனிடையே ஈரோடு பரப்புரையில் அருந்ததியர் பற்றிய நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானின் பேச்சு ஒரு புயலையே உருவாக்கி இருக்கிறது. அவரது இன மொழி வெறுப்பு பேச்சால் கொந்தளித்துள்ள அருந்ததியர் சமூக மக்களின் ஒரு வாக்கு கூட நாம் தமிழர் கட்சிக்கு கிடைக்காது. சீமான் மீது பற்றுடன் இருந்த அருந்ததியர் சமூக இளைஞர்கள் கூட சீமானையும் நாம் தமிழர் கட்சியையும் புறக்கணிக்க முடிவு செய்துள்ளனர். சீமானின் பேச்சால் கோபமடைந்த அருந்ததியர்கள் இம்முறை தங்களது வாக்குகளை கை சின்னத்துக்கும் இரட்டை இலை சின்னத்துக்கும் செலுத்த முடிவு செய்திருக்கிறார்கள். சீமானுக்கு செல்ல வேண்டிய அருந்ததியர் சமூக வாக்குகளை சீமானே தனது வெறுப்பு பேச்சால் குழி தோண்டி புதைத்து விட்டார் என்று கள நிலவரங்கள் கூறுகின்றன. இந்த தேர்தலில் திமுகவுக்கு மிகவும் ஆதரவாக இருக்கும் சமூகமாக அருந்ததியர் சமூகம் உள்ளது. அருந்ததியர் சமூகத்தை சேர்ந்த அந்தியூர் செல்வராஜ் திமுக துணை பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். இதே சமூகத்தை சேர்ந்த டாக்டர் மதிவேந்தன் வனத்துறை அமைச்சராக உயர்த்தப்பட்டிருக்கிறார். திமுகவின் இளைஞர் அணியின் மாநில நிர்வாக குழுவிலும் அருந்ததிய சமூகத்திற்கு முதல்வர் ஸ்டாலின் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார். கொங்கு மண்டலத்தின் வளர்ச்சிக்கு அருந்ததிய சமூகத்தின் பங்களிப்பு முக்கியமானது என்பதை உணர்ந்து அவர்களுக்கான நலத்திட்டங்களை திராவிட மாடல் அரசு செய்து வருகிறது. இந்த சமுதாயத்தின் அரசியல் கட்சிகளாக இருக்கும் ஆதி தமிழர் பேரவை, தமிழ் புலிகள் கட்சியினர் திமுக கூட்டணிக்கு முழு ஆதரவு தெரிவித்துள்ளனர். கடந்த 2021 சட்டசபை தேர்தலில் இருந்து அதியமான் தலைமையிலான ஆதி தமிழர் பேரவை கட்சி திமுக கூட்டணியில் உள்ளது. அதியமான் தலைமையிலான ஆதி தமிழர் பேரவை கட்சியினர் இந்த இடைத்தேர்தலில் சளைக்காமல் காங்கிரஸ் வேட்பாளர் இபிகேஎஸ் இளங்கோவனுக்கு தேர்தல் பணியாற்றுகின்றனர். குறிப்பாக அருந்ததிய சமூக மக்கள் அதிகமாக வசிக்கும் பகுதிகளில் வாக்கு சேகரித்து வருகின்றனர். திமுக துணை பொதுச் செயலாளர் அந்தியூர் செல்வராஜ், அமைச்சர் டாக்டர் மதிவேந்தன் உள்ளிட்டோர் அருந்ததிய சமூகம் வசிக்கும் பகுதிகளில் வீதி வீதியாக வீடு வீடாக வாக்கு சேகரிக்கின்றனர். அவர்களுடன் காங்கிரஸ் வேட்பாளர் இளங்கோவனும் சேர்ந்து வாக்கு சேகரிக்க செல்லவில்லை என்ற அதிருப்தி அங்கு நிலவுகிறது. இதையடுத்து தந்தைக்கு பதில் மகன் என்ற அடிப்படையில் இளங்கோவனின் மகன் சஞ்சய் சம்பத் அருந்ததிய சமூக நிர்வாகிகளுடன் சேர்ந்து வாக்கு சேகரித்து வருகிறார். உடல்நிலையை காரணம் காட்டி சில கூட்டங்களை இளங்கோவன் தவிர்ப்பதாக தெரிவித்தாலும் மக்கள் அதனை ஏற்கும் மனநிலையில் இல்லை. ஒடுக்கப்பட்ட மக்களின் தலைவராகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவராகவும் உள்ள தொல் திருமாவளவன் 2 முறை ஈரோடு கிழக்கில் திறந்த ஜீப்பில் நின்று வாக்கு சேகரித்தார். அவருடன் ஒரு இடத்தில் கூட இளங்கோவன் சேர்ந்து வாக்கு சேகரிக்கவில்லை என்ற புகாரும் தெரிவிக்கப்படுகிறது. பட்டியல் சமூகம் மற்றும் பழங்குடியினருக்கான இடஒதுக்கீட்டில் அருந்ததியினருக்கு உள்ஒதுக்கீடு வழங்கி அந்த சமூகத்துக்கு சமூக நீதி மட்டுமல்ல எதிர்கால வளர்ச்சிக்கு அடித்தளம் அமைத்தவர் மறைந்த முதல்வர் கலைஞர் அவர்கள் என்பதை அச்சமூகம் மறக்கவில்லை. அருந்ததிய சமூக மக்களின் நெஞ்சங்களில் குடியிருக்கும் எம்ஜிஆர் கூட செய்ய மறந்த சிறப்பு உள்ஒதுக்கீட்டை உருவாக்கியவர் கலைஞர் என்பதை அந்த சமூக மக்கள் மறக்கவில்லை.
மொத்தத்தில் நாயுடு சமூகத்தின் முழுமையான ஆதரவும் ஆந்திரிய சமூகத்தின் பெரும்பான்மையான ஆதரவும் திமுக கூட்டணியின் காங்கிரஸ் வேட்பாளர் இவி கே எஸ் இளங்கோவனுக்கு உறுதியாகியுள்ளது.